சென்னை பள்ளிக்கரணை தனியார் வங்கியில் ஜன்னலை உடைத்து கொள்ளை முயற்சி. புறநகர் பகுதியில் மீண்டும் வங்கி கொள்ளை முயற்சியால் பெரும் பீதி. சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியில் April 27 அன்று காலை வழக்கம் போல் பணிக்கு வந்த பணியாளர்கள் வங்கியின் பின்புற ஜன்னலை அறுத்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது பற்றி பள்ளிக்கரணை காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் காவல் உயர் அதிகாரிகள் மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் பொது மேலாளர் ரவி ஆகியோர் விரைந்து வந்தனர். பின்னர் வங்கி லாக்கரை ஆய்வு செய்ததில் பணம் எதுவும் கொள்ளை போகவில்லை என்பது தெரிய வந்தது. இக்கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வங்கியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்ய உள்ளனர். மேலும் கைரேகை நிபுணர்கள் கைரேகை பதிவுகளை பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு பெரும்பாக்கம் மற்றும் மடிப்பாக்கத்தில் வங்கிக் கொள்ளை நடைபெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் நடைபெற்றிருப்பதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது.